உங்கள் நம்பிக்கையின் சின்னம் ஓம் ஸ்டார் சர்வீஸ் நடத்தும் இரண்டாவது அதிர்ஷ்ட குலுக்கல் டிசம்பர் 24 தேதி புத்தம்புதிய கார் ஒன்றை உங்களுக்கு பரிசளிக்க இருக்கின்றார்கள். ஓம் ஸ்டார் சர்வீஸ் அதிர்ஷ்ட குலுக்கலில் கலந்து கொள்ள நல்வாய்ப்பு சீட்டுகளை இப்பொழுதே பெற்றுக் கொள்ளுங்கள். ஓம் ஸ்டார் உங்கள் நம்பிக்கையின் சின்னம். மக்கள் விரும்பி அருந்தி மகிழும் இனிய பானங்கள் அதிசயிக்க வைக்கும் மலிவு விலையில் மொத்த விற்பனை. உடனே அழையுங்கள் புரோக்சிடிஸ். எம் தமிழ் உறவுகளே வணக்கம். பிரான்ஸ் செய்திகள். பிரான்சில் வெப்பநிலை அதிகரிப்பு ஏற்பட்டு வருகின்றது. பாரிஸ் நகரத்தில் செப்டம்பர் 8 36.5 வெப்பநிலை தொட்டுள்ளது. பாரிஸில் கோடைகால வெப்பத்தின் சாதனை 2023 முறியடிக்கப்பட்டுள்ளது. இந்த வெப்பநிலை அதிகரிப்பினால் பாரிஸ் நகர போக்குவரத்தின் ஒரு பகுதி பாதிப்படைந்தது. குறிப்பாக மெட்ரோ வரிசை 4 பாபர்ஸ் ரோசஸ்வா போத்து கிளிஞ்சாங் கூ இடையே சமிஞ்சை செயலிழந்ததால் போக்குவரத்து தடைப்பட்டது. செப்டம்பர் 1945 இதுவரை எட்டாத வெப்பநிலை இந்த கோடைக்காலத்தில் பதிவானதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தலைநகரில் 2023 வெப்பமான நாளாக செப்டம்பர் 8 பதிவாகியுள்ளது. ஜாதந்து லுக்சம்போர்க்கில் 2020 செப்டம்பர் 15 37.7°C வெப்பநிலை பதிவானது. இந்த சாதனையை முறியடித்த நாளாக செப்டம்பர் 8 அமைந்திருக்கின்றது. பல நகரங்களில் இதுவரை இல்லாத அளவுக்கு வெப்பநிலை நிலவுகின்றது. இல்துஃப்ரான்ஸில் பல நகரங்கள் முன்னைய பதிவுகளை விட அதிக வெப்பநிலையை அனுபவித்து வருகின்றன. பிரான்சில் ஜெர்மனியைப் போன்று 49 € பெறுமதியான பொது போக்குவரத்து பிரயாண அட்டை அறிமுகமாக உள்ளது. மாதத்திற்கு 49 € கட்டணத்திற்கு வழங்க இருக்கும் இந்த பயண அட்டை பிரான்சின் பல பகுதிகளுக்கும் பிரயாணத்தை மேற்கொள்ளக்கூடியதாக அமையும் என தெரிவிக்கப்படுகின்றது. மக்கள் பயணம் புரியக்கூடியதாக இருக்கும் இந்த பிரயாண அட்டை 49 € விற்பனை செய்யப்பட இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நடைமுறை வரும் கோடை காலத்தில் அறிமுகப்படுத்தப்பட இருக்கிறது. இந்த பொது போக்குவரத்து பிரயாண அட்டை நடைமுறைக்கு பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமானுவேல் மேக்ரோன் அங்கீகாரம் அளித்துள்ளார். மோகன் ஜுவல்லரி மார்ட்டில் நீங்கள் தெரிவு செய்த நகைக்கான பணத்தை ஒரே முறையிலும் செலுத்தலாம், அல்லது 3 முறையாக, அல்லது 4 முறையாக, அல்லது 10 முறையாக, அல்லது 12 முறையாகவும் கூட நீங்கள் பணத்தை செலுத்தலாம். மோகன் ஜுவல்லரி மார்ட் 201 மோகன் ஜுவல்லரி மார்ட். வீட்டரசிகளின் விருப்பத்துக்குரியவர்கள் VT கேஷ் அண்ட் கேரி. உங்கள் சமையல் கூடத்திற்கு தேவையான உணவுப் பொருட்கள், காய்கறிகள், கடல் உணவு வகைகள் அனைத்தும் தரமாக எப்பொழுதும் மலிவாக பெற்றுக்கொள்ளவும், சமையல் பாத்திரங்கள் அனைத்தும் தெரிவு செய்யவும் VT கேஷ் அண்ட் கேரி லாஷப்பல். இல்துஃப்ரான்ஸில் காற்று மாசடைதல் வேகமடைந்து வருவதால் வாகனங்களுக்கு வேக கட்டுப்பாடு அதிகரிக்கப்பட்டுள்ளது. இல்துஃப்ரான்ஸில் காற்று மாசுபாடு தொடர்ந்து நீடித்து வருகின்றது. கடந்த வியாழன் முதல் இல்துஃப்ரான்ஸ் வீதிகளில் மணிக்கு 20 km வேக கட்டுப்பாடு கொண்டுவரப்பட்டுள்ளது. இதனை பாரிஸ் காவல்துறை தலைமை அலுவலகம் அறிவித்துள்ளது. இல்துஃப்ரான்ஸில் காற்று மாசுபாடு தொடர்கிறது. இதனால் 3வது நாளாக இல்துஃப்ரான்ஸ் பிராந்தியம் முழுவதும் காற்றின் தரம் மோசமாக இருக்கிறது என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வளிமண்டலத்தில் மாசு உமிழ்வை குறைப்பதற்காக பாரிஸ் காவல்துறை தலைமையகம் வியாழன் அன்று வீதிகளில் வேகத்தை மணிக்கு 20 km ஆக்கியிருக்கிறது. மணிக்கு 70 km சமிஞ்சையை அவர்கள் தெரிவிக்க இருப்பதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கை காலை 5:30 நள்ளிரவு வரை நடைமுறையில் இருக்கும் என போலீஸ் தலைமையகத்தினால் சோதனைகள் மேற்கொள்ளப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரான்ஸ் நாட்டில் காற்றை சுத்திகரித்து வெளியிடும் கருவி பாடசாலை ஒன்றில் முதல் முறையாக பொருத்தப்பட்டிருக்கிறது. பாரிஸ் 9 அமைந்துள்ள விக்டுவா பாடசாலையில் இந்த கருவி பொருத்தப்பட்டிருக்கிறது. தற்பொழுது வளி மாசடைதல் காரணமாக சுகாதாரத்தை பேணும் வகையில் இந்த காற்று சுத்திகரிப்பு கருவி பொருத்தப்பட்டிருக்கிறது. உலக சுகாதார நிறுவனத்தின் பரிந்துரைக்கு அமைவாக இந்த கருவி முதல் முறையாக பாரிஸில் உள்ள பாடசாலை ஒன்றில் பொருத்தப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்படுகின்றது.
இவ்வகையான காற்று சுத்திகரிப்பு கருவிகளை பாடசாலைகளில் இணைப்பதற்கு பாரிஸ் 9 நகரசபை 2 லட்சம் யூரோவை முதலிட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. உங்கள் கனவை நனவாக்கும் தங்க நகைகள் தெரிவு செய்துவிட்டீர்கள், ஆனால் பெரும் தொகை பணம் உடனே செலுத்த வசதி குறைவாக இருக்கிறது, அதுதானே யோசிக்கிறீர்கள்? கவலை வேண்டாம், இதோ இலகுவான பணம் செலுத்தும் முறை. 3 தடவைகளில், 4 தடவைகளில், 6 தடவைகளில், 8 தடவைகளில். இன்னும் ஏன் தாமதம்? ஈசன் ஜுவல்லரி, இலக்கம் 8 ரூகாய், பாரிஸ் 10 லா ஷபெல். கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு விட்டதா? வைத்தியரை நாடிவிட்டீர்களா? இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும். தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள். தமிழில் உரையாடல் ஓத்ருவியோ. பிரான்ஸ் நாட்டில் குடியேற்றவாசிகளுக்கு எதிரான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. தற்பொழுது பிரான்சில் குடியேற்றவாசிகளின் குடியேற்றம் அதிகரித்து வருவது பிரெஞ்சு மக்கள் மத்தியில் பெரும் எதிர்ப்பை கிளப்பியிருக்கிறது. கடந்த அரை நூற்றாண்டில் பிரான்ஸ் நாட்டில் குடியேறிய குடியேற்றவாசிகளின் எண்ணிக்கை அதிகரித்து காணப்படுகின்றது. குடியேற்றவாசிகள் தொடர்பான அரசாங்கத்தின் நிலைப்பாட்டிற்கு மக்கள் தமது எதிர்ப்பை மிக பலமாக தெரிவித்திருக்கின்றார்கள். அண்மை காலத்தில் குடியேற்றவாசிகள் மீதான எதிர்ப்பு நடவடிக்கைகள் பிரான்சில் தொடர்கின்றன. மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற இந்த கருத்து கணிப்பு ஒன்றில் 64% மக்கள் குடியேற்றவாசிகளின் குடியேற்றத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்திருப்பதாக கூறப்படுகின்றது. பிரான்சில் உள்ள குடியேற்றவாசிகளில் 48.2% ஆப்பிரிக்க நாடுகளை சேர்ந்தவர்கள் என்றும், 32.3% ஐரோப்பிய நாடுகளை சேர்ந்தவர்களாகவும், ஏனையோர் ஆசிய நாடுகளை சேர்ந்தவர்களாகவும் உள்ளனர் என அந்த புள்ளி விவரத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. பிரான்சில் குடியேற்றவாசிகளின் குடியேற்றத்தை அரசாங்கம் நிறுத்த வேண்டும் என்று பிரெஞ்சு மக்கள் கோரிக்கை முன்வைத்துள்ளனர். பிரான்சில் உங்களுடைய அடையாள அட்டைகள் இனி அலைபேசியில் உள்ளடக்கப்பட இருக்கின்றது. பிரான்ஸ் இதந்தித்தே ஆப் செயலி மூலம் அலைபேசிகளில் பிரெஞ்சு அடையாள அட்டை அறிமுகமாக உள்ளது. இனிவரும் காலம் அடையாள அட்டையினை தொலைபேசிகளில் பயன்படுத்தக்கூடியவாறு புதிய செயலி, அதாவது ஆப் ஒன்றை அரசு அறிமுகப்படுத்துகிறது. இனிவரும் காலத்தில் கையில் அலைபேசி என்று யாரும் வெளியே செல்ல முடியாத நிலை ஏற்படுகிறது. பிரான்ஸ் இதந்தித்தே என்ற ஆப் செயலி ஊடாக அடையாள அட்டையை பதிவேற்றி பயன்படுத்தலாம் என அறிவிக்கப்படுகிறது. இந்த ஆப் செயலி ஆண்ட்ராய்ட் iOS தொழில்நுட்பம் உடைய அலைபேசிகளில் கிடைக்கின்றது. இந்த ஆப்பில் பதிவேற்றப்பட்ட அடையாள அட்டை அலைபேசியின் NFC தொழில்நுட்பம் ஊடாக செயல்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. உணவு பிரியர்களே, சோ மாநகரில் ரெஸ்டாரண்ட் சிக்கன் டைம் உங்களை வரவேற்கின்றது. பூலே ஃப்ரீத், பர்கர், தக்கோ போன்ற உணவு வகைகளை மகிழ்வாக ருசிக்க ரெஸ்டாரண்ட் சிக்கன் டைம், இலக்கம் 5 பிளஸ் லக்லீஷ், 8900 சங் கிளமோ. ஓர்டர்களுக்கு 0373-74-8949. சிக்கன் டைம் கத்ரவன் நஃப். பாரிஸ் புறநகர் டிரான்சியல் பிரமாண்டமான சோழன் பல் பொருள் வாணிபம். சமையலறை தேவை பொருட்கள், பசுமை குன்றாத மரக்கறி வகைகள், சுவை மிகுந்த கடல் உணவுகள், சமையல் பாத்திரங்கள், ஆடவர் நங்கிரலுக்கான அழகு நிறை ஆடை திணசுகள் அனைத்திற்கும் சோழன் பல் பொருள் வாணிபம். இலக்கம் 5 ரோ ஜோசப் எனாஃப் டிரான்சி. இத்தாலி பிரான்ஸ் இடையேயான மோம்ப்ளாங் சுரங்கப்பாதையை மூடுவதை ஓராண்டுக்கு ஒத்திவைக்க இத்தாலியும் பிரான்சும் ஒப்புக்கொண்டுள்ளன. இத்தாலிக்கும் பிரான்சுக்கும் இடையேயான மோம்ப்ளாங் சுரங்கப்பாதையின் முக்கிய பராமரிப்பு பணிகள் அடுத்த ஆண்டு செப்டம்பர் வரை ஒத்திவைக்கப்பட்டிருப்பதாக தற்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இத்தாலியின் போக்குவரத்து அமைச்சகம் இதனை உத்தியோகபூர்வமாக தெரிவித்துள்ளது. 11.6 கிலோமீட்டர் நீளமுள்ள மோம்ப்ளாங் சுரங்கப்பாதையின் பணியை மறு திட்டமிடுவது குறித்து முடிவு தாமதமாகி இத்தாலி மற்றும் பிரான்சின் போக்குவரத்து அமைச்சகங்களுக்கு இடையேயான ஆரம்ப ஒப்பந்தத்திற்கு பின்னர் இந்த வாரம் அது தொடர்பான முடிவு எட்டப்பட்டிருக்கிறது. வியாழனன்று நடந்த சந்திப்பின் பொழுது இத்தாலிய மற்றும் பிரெஞ்சு அதிகாரிகள் முக்கிய பணிகளை ஓராண்டுக்கு ஒத்திவைக்க ஒப்புக்கொண்டார்கள்.
பிரெஞ்சு எல்லையில் நிலச்சரிவினால் பாதிக்கப்பட்ட மாற்று ஃப்ரியஸ் சுரங்கப்பாதையை மீண்டும் திறப்பதற்கான காலக்கெடுவை இத்தாலியன் போக்குவரத்து அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது. மோம்ப்ளோ மற்றும் ஃப்ரிஜஸ் சுரங்கப்பாதைகள் இத்தாலியின் பிரான்சுக்கான ஏற்றுமதிக்கு மிக முக்கியமானவை என்பது குறிப்பிடத்தக்கது. பாரிஸ் நகரத்தில் நடைபெறும் ஒலிம்பிக் போட்டிகளில் ரஷ்ய கொடிகளுக்கு இடம் இல்லை என்று பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமானுவேல் மேக்ரோ தெரிவித்துள்ளார். பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிகள் 2024 ஜூலை 26 முதல் ஆகஸ்ட் 11 வரை நடைபெற இருக்கிறது. 2024 பாரிஸ் ஒலிம்பிக்கில் ரஷ்யாவுக்கு இடம் இல்லை என்றும் அடுத்த ஆண்டு நடைபெறும் விளையாட்டுப் போட்டிகளில் ரஷ்ய கொடி பயன்படுத்தப்படக்கூடாது என்றும் பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமானுவேல் மேக்ரோ அறிவித்துள்ளார். பாரிஸ் ஒலிம்பிக்கில் ரஷ்ய கொடி இருக்க முடியாது, ஏனெனில் ரஷ்யா போர்க்குற்றங்களை செய்து குழந்தைகளை நாடு கடத்திய பொழுது ஒரு நாடாக விளையாட்டுகளில் அதற்கு இடமில்லை என்று மேக்ரோ புதன்கிழமையன்று அறிவித்துள்ளார். வீட்டுத் தோட்ட பிரியர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி, நாகா கோகோ பீட் தேங்காய் மட்டையை மண்கலவை போல் உருவாக்கி ரசாயன சேர்க்கையற்றதாக தயாரிக்கப்பட்டது. இது நீரை சேமித்து வைத்து செடிகளுக்கு வழங்கும். வீட்டுக்குள் உங்கள் பூஞ்செடிகளை செழிப்பாக ஆரோக்கியமாக வளர்க்கவும், வீட்டுத் தோட்டங்களில் சிரமமின்றி பயிர்ச்செய்கைகளை மேற்கொள்ளவும் ஏற்றதோர் தயாரிப்பான நாகா கோகோ பீட்டை நீருடன் கலந்து சாடிகளில் இடுவது மாத்திரமே நீங்கள் செய்ய வேண்டியது. ஒருமுறை உபயோகித்து பாருங்கள் நாகா கோகோ பீட். விவரங்கள் அனைத்துக்கும் தர்மா 0044-7872-96533 வாட்ஸ்அப்பிலும் அழைக்கலாம். ஐரோப்பா எங்கும் முகவர்கள் தேவை.